நாடுகளிலும் ஒமைக்ரான் திரிபு பரவி உள்ளது. தென் தமிழக பகுதிகளில் நிலவக்கூடிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, மதுரை உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் இன்றும் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக மழை ஓய்ந்திருந்த நேற்று நிலையில் நேற்று முதல் மீண்டும் கனமழை கொட்டி வருகிறது. நெல்லை, கோவை, சேலம், நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் நேற்று கனமழை பெய்த நிலையில் இன்றும் மழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வானிலை மையத்தின் கணிப்புப்படி இன்று குமரி, நெல்லை, தென்காசி, மதுரை, திருச்சி, சேலம், நாமக்கல், கோவை, ஈரோடு, தருமபுரி, திருவண்ணாமலை, நீலகிரி மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. மற்ற மாவட்டங்களில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும், வடகடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், அதை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை, வடகடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கோவையில் காந்திபுரம், லட்சுமி மேல், புளியங்குளம், வடவள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று மாலை கனமழை பெய்தது. சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் உப்பிலிப்பாளையம், சிக்காளி பகுதிகளில் உள்ள மேம்பால பாதைகளில் ஆளுயரத்திற்கு மழைநீர் தேங்கியது. இந்நிலையில் உப்பிலிப்பாளையம் மேம்பால பாதையில் சென்ற கார் தண்ணீரில் சிக்கிக்கொண்டது. பிறகு மாநகராட்சி அதிகாரிகள் பல மணி நேரம் போராடி காரை மீட்டனர். இதேபோல் கோவை ரயில் நிலையம் அருகே உள்ள மேம்பாலத்தின் கீழ் தேங்கிய மழைநீரில் தனியார் பேருந்து சிக்கியது. தகவல் அறிந்து வந்த மாநகராட்சி ஊழியர்கள் கிரேன் உதவியுடன் பேருந்தை மீட்டனர். இதனிடையே மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மாவட்ட ஆட்சியர் சமீரன் ஆய்வு செய்தார். ஈரோட்டிலிருந்து கொடுமுடியை நோக்கி சென்ற அரசு பேருந்தின் மேற்கூரை சேதமடைந்ததால் அதிலிருந்து மழைநீர் ஒழுக்கியது. இதனால் பயணிகள் சிலர் பேருந்துக்குள் குடைகளை பிடித்தவாறு பயணம் செய்தனர். சேதமடைந்த பேருந்தின் கூரையை போக்குவரத்து கழக அதிகாரிகள் உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மற்றும் அதன் மலை கிராமங்களான மூஞ்சிக்கல், பெருமாள்மலை, அண்ணாசாலை உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று மாலை 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இதன் காரணமாக தாழ்வான பகுதிகளில் உள்ள சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடியது. கனமழை காரணமாக தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அடுத்த இழுப்பையூரணி பகுதியில் உள்ள நீராவி குளம் முழுமையாக நிரம்பியது. குளத்திலிருந்து வெளியேறக்கூடிய உபரிநீரால் இழுப்பையூரணி, கணபதிப்பட்டி சாலையில் உள்ள தரைப்பாலம் வெள்ள நீரில் மூழ்கியது. இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. ஒரு சிலர் ஆபத்தை உணராமல் பாலத்தின் வழியாக இரும்பு கம்பி மூலமாக இருசக்கர வாகனங்களை தூக்கிச் செல்கின்றனர். அதிமுக ஒருங்கிணைப்பாளராக ஓ பன்னீர்செல்வமும் இணை ஒருங்கிணைப்பாளராக எடப்பாடி பழனிசாமியும் போட்டியின்றி தேர்வாகின்றனர். இதற்கான அறிவிப்பு இன்று மாலை வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளருக்கான தேர்தல் டிசம்பர் 7 நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. இதற்கான வேட்புமனு தாக்கல் நேற்று முன்தினம் தொடங்கிய நிலையில் இறுதி நாளான நேற்று ராயப்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் கூட்டாக வேட்புமனு தாக்கல் செய்தனர். இதேபோல் இருவருக்கும் ஆதரவாக நிர்வாகிகள் பலர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். அதிமுக ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்று மாலை நிறைவு பெற்றதை அடுத்து வேறு யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யாததால் ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் போட்டியின்றி தேர்வாக வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. வேட்புமனுவை வாபஸ் பெற இன்று கடைசி நாள் என்பதால் மாலை வேட்புமனு பரிசீலனைக்கு பிறகு அனைத்து விவரங்களும் வெளியிடப்படும் என்று அதிமுக அமைப்பு செயலாளரும் தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரியுமான பொன்னையன் தெரிவித்துள்ளார். கடும் சலசலப்புகளுக்கு மத்தியில் அதிமுக ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகளுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்தது. உட்கட்சி தேர்தலுக்காக வேட்புமனுவை தாக்கல் செய்ய வந்தவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் அதிமுக தலைமை அலுவலகம் முன்பு பரபரப்பு நிலவியது.
அதிமுகவில் இணை பதவிகளுக்கான தேர்தல் வரும் 7ஆம் தேதி நடைபெறுகிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் வெள்ளிக்கிழமை தொடங்கியது. முதல் நாளில் யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. இந்நிலையில் வேட்புமனு தாக்கல் செய்ய ராயப்பேட்டையில் உள்ள கட்சி தலைமையகமான எம்ஜிஆர் மாளிகைக்கு ஓ பன்னீர்செல்வம் முதலில் வருகை தந்தார். எடப்பாடி பழனிசாமிக்காக சுமார் 15 நிமிடங்கள் அவர் காத்திருந்தார். சரியாக 11 மணிக்கு எடப்பாடி பழனிசாமி வந்த நிலையில் இருவரும் ஒன்றாக இணைந்து எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா சிலைகளுக்கு மரியாதை செலுத்தினர். அப்போது கட்சி நிர்வாகிகள் இருவருக்கும் ஆரத்தி எடுத்தனர். பிறகு அலுவலகத்திற்குள் சென்ற இருவருக்கும் தேர்தல் நடத்தக்கூடிய மூத்த அலுவலர்களான பொன்னையன் மற்றும் பொள்ளாச் ஜெயராமன் ஆகியோருடன் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். இந்த சூழ்நிலையில் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிக்கான வேட்புமனுவை பெற 5 பேர் வந்ததாக கூறி அவர்களை தொண்டர்கள் தாக்கினர். சில நிமிடங்களில் அவர்கள் அங்கிருந்து விரட்டி அடிக்கப்பட்டனர். ஆனால் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளருக்கு வாழ்த்து தெரிவிக்கவே தான் வந்ததாகவும் சிலர் தூண்டுதலின் பேரிலேயே தான் தாக்கப்பட்டதாகவும் தாக்குதலுக்குள்ளானவர் கூறியுள்ளார். ராஜேஷ் ஆர்எஸ் ராஜேஷ் வடசென வடகிழக்கு மாவட்டம் இளங்கோ பகுதி செயலாளர். இவங்க தான் மோட்டிவ் பண்ணி எல்லாத்தையும் ஜனங்களை குழப்பி விட்டு சண்டை இழுத்து விட்டு ஆளாக்கி விட்டாங்க. உங்க மேல இது மாதிரி அதுதான் நாங்கள் ராஜேஷ் மேலே வந்து அந்த மாவட்ட செயலாளர் சரியில்லை, அவரை மாத்துங்க, கட்சியோட நடவடிக்கை ஒழுங்காக செயல்பட மாட்டார் சொல்லிட்டு நாங்கள் வந்து ஏற்கனவே கம்ப்ளைண்ட் தலைமையில் கொடுத்துருக்குறோம். அந்த கம்ப்ளைண்ட் கோசம் அவர் என்ன பண்ணுறது, இது மோட்டிவாக வச்சுட்டு எங்கள் மேலே இது மாதிரி ஆளுங்களை விட்டு வந்த கட்சிக்காரங்களுக்கு ஒன்றும் புரியாமல் அவங்கள வந்து இது மாதிரி நாமினேஷன் பண்ண மாட்டாங்கன்னு பொய்யான தகவலை பரப்பி விட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாலு சிற்பம் இது ஒருபுறம் இருக்க கடைசி நேரத்தில் விருப்பு மனு வாங்க வந்த நபரை தொண்டர்கள் விரட்டி அடித்தனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த சூழ்நிலையில் அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் புகார் அளித்தார். பிறகு செய்தியாளரிடம் பேசிய அவர், அதிமுக கட்சி அலுவலக வளாகத்தில் யாரையும் அடிக்கவில்லை என்றும் சாலையில் ஒருவர் தாக்கப்பட்டதற்கு தாங்கள் எப்படி பொறுப்பாக முடியும் என்றும் பதிலளித்தார். நீங்கள் கூட போய் மனு தாக்கல் பண்ணலாம். அதில் வந்து அதான் சொல்கிறேன், அப்போ சொல்கிறீங்கல்ல உறுப்பினர் இருக்கணும்னு 5 வருட தொடர்ச்சியாக உறுப்பினர் இருக்கணும், அதுக்கு மேலேயும் உறுப்பினர் இருக்கணும். 5 வருடன்றது மினிமம், அதுக்கு மேலேயும் இருக்கலாம். போட்டிட்டாலும் சரி, அதே போல் வந்து வாக்களிப்பதற்கும் சரி, அந்த மாதிரி ஒரு நிலையில் ஒரு கார்டும் கிடையாது, முன்மொழியறதுக்கு 15 பேரும் கிடையாது, வழிமொழியறதுக்கு 15 பேரும் உறுப்பினர் கிடையாது. அப்படி இருக்கும்போது போயிட்டு எனக்கு வந்து போட்டியிடுறதுக்கு மனு கொடுனா, உறுப்பினர்கிட்ட இருக்கணும் இல்லையா? இதனிடையே கடும் சலசலப்புகளுக்கு மத்தியில் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் பிற்பகல் 3 மணிக்கு நிறைவடைந்தது. பிரகாரம் இந்த உள் விவரங்களை எல்லாம் பரிசீலனை முடிவதற்கு முன்னால் வெளியில் சொல்லக்கூடாது, இது விதிமுறை. தொண்டர்கள் வந்து அடித்து விரட்டப்பட்டிருக்கிறாங்களா வேட்புமனு தாக்கல் செய்ய வந்தவங்க? அது தவறான தகவல். அதிமுக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் ஞாயிற்றுக்கிழமை பரிசீலனை செய்யப்படுகிறது.